வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நம்ம ஜீவா டுடே பலமுறை பேசிய விஷயம், தமிழ் தேசிய இனத்திற்குள் இங்கு பிற மொழி பேசுபவர்கள் வங்கி அலுவலகங்களில், அஞ்சல் நிலையங்களில், ரயில்வே பணிபுரிகிற இடங்களில்னு எல்லா இடத்திலையும் உங்களுக்கு பெரிய ஏ கிரேட்லேருந்து சாதாரண மட்டவரையும் வட இந்தியர்களும் இந்தி பேசுபவர்களும் நிரம்பி வழிந்து கொண்டிருப்பதுங்கிறது ஒரு இயல்பான விஷயமாக பார்க்க முடியாது. இதில் பல்வேறு ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். குறிப்பாக போஸ்ட்மேன் இதில் வந்து பிற மொழி பேசுபவர்களில் தமிழ் தெரியாதவர்களும் இங்கே துணிச்சலாக இங்கே பணியமர்த்தப்படுகிறார்கள் அப்படின்னு. ஏற்கனவே அரசு பணிகளில் பிற மொழியினர் வருவதற்கு தமிழக முதலமைச்சரே குறைந்தபட்சம் தமிழ் தெரிஞ்சிருக்கணுங்கிற அந்த விதி போட்டதன் மூலமாக தளர்த்தப்பட்டது. அது ஒரு இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் அது மாற்றப்பட்டது. அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா பிற மொழியினர் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி யார் வேணாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற யார் வேணாலும் கொண்டு வரலாம், அரசு அலுவலர்களாலான்னு ஒரு கையெழுத்து போட்டு ஒரு பெரிய பிரச்சனையானதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த நிலையில் இது வந்து திராவிட இயக்க செயற்பாட்டாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள், சமூக நீதி செயற்பாட்டாளர்கள், தமிழ் தேசியவாதிகள்னு இவர்கள் கையில் எடுத்தது போய் இன்றைக்கி அன்றாடம் சராசரி மனிதர்கள் எங்களால் போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியல, பேங்க்குள்ளே எங்களால் பயன்படுத்த முடியல, பேங்க்கில் இருக்க யாருக்குமே எங்கள் மொழி தெரியல, தமிழ் தெரியல, ஆங்கிலம் தெரியல, தமிழ் தெரியல. நானே கேட்குறேன், தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு வங்கியை பயன்படுத்தும்னு நினைக்கிற ஒரு தமிழனுக்கு, அவன் ஒரு நுகர்வோர், அவனுக்கு வந்து அவனுடைய மொழியில் உன்னால் பேச முடியாதுன்னா அப்புறம் என்ன அந்த அது அங்கே இருந்து அருப்புக்கோட்டையிலேருந்து அங்கே என்ன யூஸ், காரியாப்பட்டியிலேருந்து என்ன பயன் நான் கேட்குறேன். இது வந்து ஒரு மிக மோசமான நிலையில் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப சாமானிய மக்கள், அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது என்ன பெரிய இது, பட்டிக்காட்டானோ படிக்காதவனோ இங்கிலீஷ் தெரியாதவன் ஹிந்தி தெரியாதவனா ஏன் இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொன்னால் ஹிந்தி தெரியாதவன் எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறான், ஹிந்தி தெரியலனா செத்து போங்கடா எதுக்குடா இருக்கீங்கன்னு கேட்கக்கூடிய நிலைக்கு வருது. ஒரு மல்லாங்கிணறுலையும், ஒரு காரியாப்பட்டியிலையும், ஒரு தேனியிலையும், இன்டீரியர்லையும், கும்மிடிப்பூன்லையும், ஒரு சேலம் பக்கத்தில் ஓமலூர் தாண்டி ஒரு வில்லேஜில் இருக்க ஒரு 70 வயது மூதாட்டிலாம் எதுக்கு பேங்க்குக்கு வருது, போஸ்ட் ஆஃபீஸுக்கு வருதுங்கிறான். உனக்கு ஹிந்தி தெரியாதுல போ அப்படிங்கிறான். அது அது பிறந்த மண்ணில், அது விளாண்ட இடத்துல, அது கல்யாணம் பண்ணி, அது அங்கே சுற்றிக்கிட்டு இருந்த அந்த பகுதி, அந்த பகுதியில் ஒரு பேங்க் இருக்குது, ஒரு வங்கி இருக்குது, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அது அங்கே எங்கேயுமே அந்த பாட்டியாலேயோ தாத்தாவாலேயோ போக முடியாது. ஏன், 40 வயது 30 வயது இளைஞர்களாலே போக முடியாது. ஏன்னா நீங்கள் போகிற இடத்துல அந்த கவுண்டரில் உட்காந்துறவங்களுக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்கள நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிற மோசமான நிலைக்கு நாடு போய்கிட்டு இருக்கு. நான் ஒரு கிளிப்பை காமிக்கிறேன், ஒரு வீடியோ காமிக்கிறேன், அந்த கிளிப்பு பாருங்கள், பார்த்துக்கப்புறம் பேசலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு தபால் அனுப்புறதுக்காக வந்தேன். அந்த தபாலில் வந்து வழக்கமாக நாங்கள் வந்து தமிழ் மொழியில் தான் அனுப்புனர் பெறுநர் முகவரி வந்து எழுதியிருப்போம். அப்போது அந்த கவுண்டரில் வந்து ஒருத்தர் இருந்தாப்பில், அவர் வழக்கமாக இருக்கக்கூடியவர் இல்லை. அவர்கிட்ட அந்த கவரை கொடுக்கும்போது அவர் பார்த்துட்டு ஹிந்திலேயே பேசினார். என்னன்னா பக்கத்தில் இருந்து ஒருத்தர் அவருக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு முகவரி இங்கிலீஷில் எழுதி கொடுத்தோம், அவருக்கு இங்கிலீஷும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு மொழியும் தெரியாதவங்களை கவுண்டரில் வச்சுருக்கீங்களா, இதை எப்படி அனுப்புறது அப்படின்னா, உடனே நாளைக்கு வாங்க வேற ஆளை போடுவோம் அப்போ அனுப்புவோம் அப்படின்னாங்க. சரி, இங்கிலீஷில் எழுதலாம், இங்கிலீஷும் தெரியாதுங்க, ஹிந்தி மட்டும்தான் தெரியுங்க, ஹிந்தியை மட்டும் நாங்கள் ஹிந்தியில் எப்படி எழுதி கொடுத்து இங்கே வந்து நாங்கள் வந்து தபால் அனுப்ப முடியும். கோவில்பட்டி, முத திருப்பூரில் வட இந்தியர்கள் அதிகமானாங்க, கோவையில் அதிகமானாங்க. என்ன சொன்னாங்க, திருப்பூர் தொழில் நகரங்க, பிற மாநிலத்திலிருந்து வருவது தவிர்க்க முடியாதுங்கிற மாதிரி பல்வேறு இடங்களில் வந்தது. ஆனால் இப்போ திருப்பூரில் பாருங்கள், ரொம்ப ஒரு மோசமான நிலையில் போயிருக்குன்னு பலமுறை சொல்லியிருக்கு. இப்போ திருப்பூரை பற்றி கூட ஒரு மீம்ஸ் வந்துச்சு, இங்கே யாங்கேயுமே தமிழனையே பார்க்க முடியாமாமா அப்படின்னு சூரி வந்து சொல்கிற மாதிரி. எங்கள் மாப்பிள்ள பீகார் இல்லையா, இல்லைம்மாம்மா திருப்பூரில், இங்கே யாருக்குமே தமிழ் தெரியலையே அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஹிந்தி பேசுகிறவங்க வந்து அதிகரிச்சிட்டாங்கன்னு ஒரு மீம்ஸ் வருது திருப்பூரில். இது திருப்பூர், திருப்பூர் ரொம்ப வருஷமாகவே தமிழர்கள் அல்லாதவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அங்கே பல்வேறு பிரச்சனைகளை தமிழ் தொழிலாளர்களை அறிவிக்கிறாங்கிற விஷயம் வந்துருச்சு. கோயம்புத்தூர் காஸ்மோபொலிட்டன், அங்கேயும் பிற மாநிலத்தவர்கள் அதிகங்கிற விஷயம் வந்திருக்கு. சென்னை கேட்கவே வேணாம், சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து ராயபுரத்துலேருந்து காசிமேடு புதுப்பேட்டை வரையும் உங்களுக்கு தமிழர்கள் அங்கே ஏற்கனவே இருந்தவன், அந்த ஊரை உருவாக்கினவே செதுக்கினவையெல்லாம் அங்கிட்ட ஊரை விட்டு வெளியே போயிட்டான். இந்த மண்ணை உருவாக்கினவன் யாரும் அங்கே இல்லை. ஒரு காலத்தில் மீனவர்கள் இடமாகவும், ஆதி திராவிடர்கள் இடமாகவும், செங்குந்த மக்களுடைய இடமாகவும் இருந்த பல்வேறு பகுதிகள் இன்றைக்கி சேட்டு கையிலையும் மார்வாடி கையிலையும் போயிடுச்சு. இதெல்லாம் சென்னை, கோவை, திருப்பூர் இந்த மாதிரியான பகுதிகளின் நிலை. இப்போ நம்ம பார்த்த வீடியோ எதுனா, கோவில்பட்டி போஸ்ட் ஆஃபீஸ். கோவில்பட்டிங்கிறது ஒரு இன்டீரியர் மாவட்டம், உள் மாவட்டம், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு. இதை வந்து நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் என்ன இருந்தாலும் ஒரு கேரளா பார்டர்கிட்ட வந்துடுது, சென்னை ஒரு ஆந்திரா பார்டர்கிட்ட வந்தது, ஒரு தலைநகர்
இங்கே வந்து நம்ம ரொம்ப நீங்கள் வந்து தமிழர் தமிழர் அல்லாதவரெலாம் பார்க்க முடியாதுங்க, இது சென்னைங்கிறது ஒரு பெரிய காஸ்மோபொலிட்டன் இது அப்படின்னு சொல்லலாம். மான்செஸ்டர், தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டர் கோவை, திருப்பூர் மிகப்பெரிய தொழில் நகரங்க, பாகிஸ்தான் வரையும் பண்ணின்னு போய்கிட்டு இருக்குங்க அப்படிலாம் நீங்கள் பேசுவது அதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். கோவில்பட்டி வரி வந்துருச்சு, அதைத்தான் நான் சொல்கிறேன். இயல்பான இடப்பெயர்வு மைக்ரேஷன் என்பதை விட இந்தி பேசுபவர்களை தமிழ்நாட்டில் முக்கியமான இடங்களில், வங்கிகளில், அரசு பணிகளில், எம்என்சியில், பொதுத்துறை நிறுவனங்களில், மத்திய அரசு அலுவலகங்களில், தமிழர் நிலப்பரப்பில் முக்கியமான இடத்துல ஃபுல்லாக அவர்களை உட்கார வைப்பதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. இந்திய தான் இந்துத்துவத்துக்கான மொழியாக சாவர்கர் வந்து சொல்கிறார். கோல்வல்கர், சாவர்கர் அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் உருவாக்கின அந்த பிதாமார்களுடைய கருத்துக்களில் ரொம்ப முக்கியமானதாக தான், பஞ்சாப் தாட்லாம் படிச்சிங்கன்னா தெரியும், இந்திங்கிறது இந்துத்துவ பரப்புறதுக்கான மொழி. சமஸ்கிருதத்தை வெளிப்படையாக அவன் சொல்ல முடியாதுங்கிறனால தான் இந்தியை வந்து அவன் அவ்வளோ தூரம் தூக்கி பிடிக்கிறான். ஹிந்தி உணர்வும் ஹிந்தியை பரவலாக்குவதும் இந்துத்துவாவினுடைய அடிப்படை. அதனால தான் சொல்கிறேன், இங்கே வந்து உங்கள் வடவர்களையும் ஹிந்தி பேசுபவர்களையும் தமிழ்நாட்டில் பரவலாக்குவது ஆப்ரேஷன் லோட்டஸ், அதுதான் ஆப்ரேஷன் லோட்டஸ். வேறு மாநிலத்தில் அந்த மக்களுடைய பிற்போக்குத்தனங்களை பயன்படுத்தியே பாஜக உள்ளே நுழையுதுன்னா, தமிழ்நாட்டில் வட இந்தியர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலமாக பாஜக உள்ளே நுழைவதற்கான ஆபத்து இருக்குது. இதைத்தான் நான் பலமுறை சொல்கிறேன், இதுதான் இந்த வீடியோ காமிக்குது. கோவில்பட்டியில் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் ஒரு போஸ்ட்டு இது பண்ண போகிறோம், அங்கே போனால் அவங்க என்ன கேட்குறாங்க எங்களை, என்னப்பா இந்தியில் எழுதிவான்னு. எப்படி அனுப்புனர் பெறுநர்னு எழுதுவோம்ல, அந்த அனுப்புனர் பெறுநரை ஹிந்தியில் எழுதணுமா? கோவில்பட்டிக்காரன் திருநெல்வேலிக்காரனுக்கு நோட்டீஸ் அனுப்புறதுக்கும், கோவில்பட்டிக்காரன் கும்மிடி பூண்டிக்காரனுக்கு நோட்டீஸ் அனுப்புறதுக்கும் ஹிந்தியில் அனுப்பணுமா? கோவில்பட்டிக்கும் ஹிந்திக்கு என்ன சம்மந்தம், கும்மிடி பூண்டுக்கும் ஹிந்திக்கு என்ன சம்மந்தம்? ஹிந்தியில் அனுப்பணுமா? அனுப்புனர் பெறுநர் அப்படிங்கிறத ஹிந்தியில் அனுப்பணுமா? ஹிந்தி தெரியாதுன்னா எதுக்கு வரேன்னு கேட்குறான். ஹிந்தி தெரியும் அவன் என்ன கேட்குறான், எனக்கு ஹிந்தி தெரியாதே, நீ தமிழ்லையும் இங்கிலீஷ் இங்கிலீஷ்லேயும் எழுதாதங்கிறான். முதையாவது இங்கிலீஷு, இங்கிலீஷும் அவனுக்கு தெரியாதான். அப்போ தமிழும் எந்த மாநிலத்தில் வேலை பார்க்குறானோ அந்த இடத்துல உள்ள தாய்மொழியும் அவனுக்கு தெரியல, இந்த மண்ணின் மொழி அவனுக்கு தெரியல, உலக மொழியான இங்கிலீஷும் தெரியாது. அவனுக்கு அப்படியே அவங்க பீகார் ராஜஸ்தானில் இருந்து அவன் தெரிஞ்சு அந்த மொழியோடு தான் வருவான். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த மொழியை கற்றுக்கிட்டு அவனோட உரையாடிக்கிட்டு ஏதாவது பண்ணுங்கன்னு கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். இது ஒரு மிக மிக ஆபத்தான போக்கு. இது திட்டமிட்டு நடக்குது, வங்கிகளில் நடக்குது, வங்கிகளில் நடக்குது. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகிற இடத்துல, இதை இப்போ சு வெங்கடேசன், கனிமொழி போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை எடுத்து பேசியிருந்தாங்க. எப்பா ட்ரெயின் புக் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு டிரான்ஸ்லேட்டரை கூட்டிகிட்டு போகணுமா கேட்டிருந்தாங்க. சு வெங்கடேசன் தான் கேட்டிருந்தாரு. ட்ரெயின் புக் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் ட்ரெயின் புக் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ் ஹிந்தி தெரிஞ்ச ஒரு யாராவது ஒருத்தர் கூட்டி போகணும், ஏகாவுமே ரகுதாத்தான்னு யாராவது ஒருத்தர், அந்த பாக்கியராஜ் படத்தில் வர மாதிரி ஒரு ஆளை ஹிந்தி மாஸ்டரை கூட்டி போயிட்டு, ஐயா இந்த மாதிரி பாண்டியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து நான் சென்னைக்கு போகணும் யானோடனே அவன் சொல்வான், ஏ டிக்கெட் அதோ பேசன் அப்படின்ட்டு அவன் ஹிந்தியில் சொல்லி அதை அந்த ஹிந்திக்காரனுக்கு புரிஞ்சு அவன் தரணும். அப்போ ஒவ்வொரு வீட்லையும் நம்ம வந்து ஏதாவது வளர்க்குற மாதிரி ஒரு ஹிந்தி மாஸ்டரை நம்ம வளர்க்கணும் ஒவ்வொரு தமிழனும். ஏன்னா ட்ரெயின் புக் பண்ணணும், பேங்க்கு போகணும், வீட்டில் உள்ள பெரியவங்க போஸ்ட் ஆஃபீஸ் போகணும், இதுக்கெல்லாம் நீங்கள் ஹிந்தி தெரிஞ்ச ஒரு மாஸ்டரை வீட்டில் வச்சுருக்கணும். வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவை வளர்க்குறீங்களோ இல்லையோ ஹிந்தி மாஸ்டரை வளர்க்கணும். அப்படி ஒரு கட்டாய சூழலுக்கு போயிட்டு இருக்கோம். நான் சொல்கிறதா நகைச்சுவே இல்லை, ஏதோ மீம்ஸ் போடுற மாதிரி இல்லை. பாருங்கள், இப்போ இந்த ஜீவாட்டுடைய பேசின பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி அப்படியே பொதுமக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதைத்தான் சொல்கிறேன், மதுரைக்குள்ளே நடக்குது, கலைநகரம், கோவில் நகரம், தமிழர்களின் தொன்மைன்னு சொல்லக்கூடிய அங்கே தமிழ் தமிழ் போர்டு போகுதுங்க. பழனி, கொடைக்கானல், ஊட்டி பகுதியில் பல இடங்களில் தமிழில் போர்டு இல்லை, ஹிந்தியில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இல்லைங்கிறான். ஊட்டியில் இருக்குங்கிறான், கொடைக்கானலில் அந்த நிலமை இருக்குங்கிறான், பழனியில் இருக்குங்கிறான். இந்த விஷயத்தை நான் பேசும்போது பலர் சொல்கிறாங்க, சார் எங்கள் ஊர்லேயே தமிழில் போர்டு இல்லைங்கிறாங்க, மதுரைக்குள்ளேயும் தமிழில் போர்டு இல்லாத நிலையெல்லாம் உருவாகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தா கோவில்பட்டி, கோவில்பட்டியிலலாம் இந்த அளவுக்கு ஹிந்தி பேச தெரிஞ்சவங்க கையில் போஸ்ட் ஆஃபீஸ் போகணும்னு நினச்சி பார்த்துருப்பாங்களா யாராவது? நல்ல உள் மாவட்டம் மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டிலாம் ஒரு கந்தக பூமி, அதாவது பிற மாநில எல்லையெல்லாம் கிடையாது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு, ஊட்டி மாதிரிலாம் கர்நாடகா பார்ட்ரு, கோயம்புத்தூர் மாதிரி கேரளா பார்ட்ரு, ஓசூர் இந்த மாதிரிலாம் கர்நாடக பார்டர்லாம் கிடையாது. அது கோவில்பட்டி, நீங்கள் எங்கே எடுத்துருந்தாலும் தமிழங்க முகம் தான். கண்ண கணக்கரேன்னு கண்ண கணக்கரேன்னு யார் இருப்பா? எல்லாம் நம்ம கோயிலுக்கு தான் தமிழங்க தான் இருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ளே ஹிந்தி போயிருக்குங்க. நீங்கள் காஸ்மோபொலிட்டின்னு சொல்லுவீங்களா கோவில்பட்டியை? ஆந்திரா பாட்ருப்பான்னு சொல்லுவீங்களா? பிற மாநில எல்லையில் இருக்குப்பான்னு சொல்லுவீங்களா? அங்கே எதுக்கு வந்து ஒரு தமிழை வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ளே தமிழ் தெரியாமல் இருக்கணும்? அப்போ எவ்வளவு வந்து ஒரு மோசமான நிலை இது போயிட்டுருக்கு. சத்தமில்லாமல் ஆப்ரேஷன் லோட்டஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில்
இங்கு இந்துத்துவத்துக்கு வாக்கு கிடைக்காதுங்க. அப்போ தமிழர்கள் இங்கு வாக்களிக்கும் சக்தியாக, தமிழர்கள் இங்கு தீர்மானிக்கும் சக்தியாக, பொருளாதாரத்தில் தமிழர்கள் தீர்மானிக்கும் சக்தியாக தமிழ்நாடு இருந்தால் தான் தமிழ்நாட்டை நீங்கள் இந்துத்துவ மையத்திலிருந்து காப்பாற்ற முடியும். தமிழ்நாட்டில் தீர்மானிக்கும் பொருளாதாரத்தை தீர்மானிப்பது மார்வாடிகள் சேட்டுகள், வணிகத்தை தீர்மானிப்பது பிற மாநிலத்தவர்கள், முதலாளியோ தொழிலாளியோ எங்கே பார்த்தாலும் அவர்கள் தான் தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம தமிழர்கள் அதிகமாக நுகரக்கூடிய இடத்தில் ஒரு பொதுத்துறை அமைப்புகள்லையும் வட இந்தியர்கள் வந்துட்டாங்கன்னா அப்போ இது தமிழ் தமிழர் தமிழ்நாடுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இந்த மாநிலத்தில் சும்மா இந்தியாவிலே ஒரு கிராமம்னு சொல்லிட்டு போயிட வேண்டிய தானே, ஒரு பஞ்சாயத்தாலுக்கான இதை சொல்லிட்டு போக வேண்டிய தானே. மொழிவழி மாநிலம்னு ஒன்று உருவானதனுடைய அர்த்தம் என்ன இருக்குது? ஒரு உத்தரப்பிரதேசத்தில் இந்த அளவுக்கு தமிழர்கள் வந்து பேங்க்லேயும் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் உட்காந்துட முடியுமா? அப்படி அவனுக்கு ஹிந்தி தெரியலன்னா அவன் விட்டுருவானா? அவனை தான் எங்கள் ஊரில் வந்துட்டு எங்கள் ஹிந்தி தெரியலை போய் தமிழ் கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் விட்டுருவானா அவன்? ஆனால் ஹிந்திக்காரர்கள் இங்கே வந்தால் தமிழர்களை பார்த்து சொல்லக்கூடியது உனக்கு ஹிந்தி தெரியாதா, நீ எல்லாம் ஒரு இந்தியனா, நம்ம அந்த இந்தியா ஒரு அபிஷேகம், இது ஒரு ஹிந்திங்கிறது தேசிய மொழி அப்படிங்குவான். அது ஒரு அதிகார துணையில் சொல்லுவான், நீங்கள் முழிப்பீங்க அப்படின்னு. ஸ்டேட்டில் நம்ம இருப்போமா நம்ம ஸ்டேட்டில் அமெரிக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஹிந்திங்கிறது இது இங்கே ஒரு ஆதிக்க வடிவம், அது ஒரு வெறும் மொழி அல்ல. தமிழ்ங்கிறது மொழி அவ்வளோதான், தெலுங்குங்கிறது மொழி, ஆனால் ஹிந்திங்கிறது ஆதிக்க வடிவம். அதைத்தான் ஆர்எஸ்எஸ் தெளிவாக சொல்லுது, ஹிந்தி என்பது சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கான முன்வடிவம் தான் அவனுக்கு ஹிந்தியை கொண்டு வந்திருக்கிறான். இதை பல முறை எழுதியிருக்கிறாங்க, தேசிய இனம் குறித்து சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் எழுதியிருக்காங்க, பெரியார் பல முறை சொல்லியிருக்காரு, அண்ணா சொல்லியிருக்கிறாங்க, திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க. பொருளாதாரத்தை தீர்மானிக்க இடத்துலையும் வடவர்கள் இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த போஸ்ட் ஆஃபீஸு பேங்க்லேயும் வடவர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து இப்போ பெரியாரிஸ்ட்டுகள் தமிழ் தேசியவாதிகள் போராட வேண்டியதில்லை, பொதுமக்கள் தெருவுக்கு வந்து கத்துறான், ஐயோ என்னையா போஸ்ட் ஆஃபீஸ் போனால் ஏகாவுமே ஏகாவுமே ஏகருமேன்னு இருக்காங்க, என்னையா அர்த்தம் அப்படின்னு பொதுமக்கள் கத்துறாங்க. இது எனக்கு இம்மிடியேட்டாக எனக்கு எமர்ஜென்சியாக அந்த போஸ்ட்டு போயானோ, அதுக்கு அவன் சொல்கிறானா இந்த தமிழை வந்தால் எனக்கு பண்ண தெரியாது, இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் என்னால் அனுப்ப முடியாது, ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தன் வருவான் அப்போ வா, இல்லைனா நீ ஹிந்தி தெரிஞ்சுட்டு வாங்குறான் அவர் சொல்கிறாரு. அவரை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எந்த அமைப்புலையும் இருக்கிறவரா தெரியல, ஏதோ ஒரு அமைப்போ ஒரு திராவிட இயக்கமோ தமிழ் தேசிய அமைப்போ இடதுசாரியோ ஏதோ அந்த மாதிரி எந்த அமைப்பு சார்ந்தவர் இல்லை, சராசரியான ஒரு நுகர்வோர், ஒரு தபால் அலுவலகத்தை நுகரக்கூடிய ஒரு நுகரக்கூடிய ஒரு தமிழன். அவருடைய வேதனை இது, எல்லாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க, சொல்லாத லட்சக்கணக்கான தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. கோவில்பட்டியிலேயே இந்திய ஆதிக்கம் இருக்குன்னா, வட இந்திய ஆதிக்கம் இருக்குன்னா, அப்போ நீங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் என்ன சொல்லுவீங்க, சென்னை என்ன சொல்லுவீங்க, இது எங்கே போய் இந்த நிலை போகும்? இதைத்தான் ஜீவாட்டுடைய தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கு. இது வெறும் கட்சி சார்ந்த பிரச்சனை அல்ல, மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல, மொழி சார்ந்த பிரச்சனை கூட கிடையாது. ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடுங்கிற மாநிலத்தில் தொடர்ச்சியாக வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய உயிராதார ஜீவாதார பிரச்சனை. தயவு செய்து தடுங்க. இதே மாதிரி தான் இந்த எய்ம்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்களே, ஏதோ ஒன்று ராமநாதபுரம் சைடு, அங்கே உள்ள ஹிந்தி தெரிஞ்ச பசங்கள்லாம் வர பேஷண்ட்டுக்கெல்லாம் ஹிந்தி தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. ஒரு முறை யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டுக்காரன் வைத்த வழின்னு டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் வைத்த வழிங்கிறத நல்ல ஹிந்தியில் சொல்லணும். அவன் மெடிசன் படிச்சிருந்தா கூட அவனுக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு ஹிந்திக்காரங்க இருக்கிறாங்க. அப்போ இது ரொம்ப மோசமான ஒரு சூழல் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஒரு ஊடகத்திலே அதை பேட்டி எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஜீவாட்டுடைய தொடர்ச்சியாக அந்த பிரச்சனையை பேசுது. இது இது வந்து ஒரு தேசிய இன பிரச்சனை, இது வந்து ஒரு தொழிலாளர்கள் பிரச்சனை, இது மிகப்பெரிய அளவில் இது மூலமாகத்தான் வலதுசாரிகள் தங்கள் திட்டத்தை தீர்த்துக்க போகிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இங்கு தமிழர்கள் மிகச்சிறந்த ஒரு கட்டுமானத்தை, ஒரு சமூக நீதி கட்டுமானத்தை இங்கே உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அது நீதி கட்சி காலத்திலேருந்தே இங்கே உருவாகி வந்திருக்கு. அதை எப்படியாவது உடைக்கணுங்கிறதுக்காகத்தான் தமிழர் அல்லாதவரை தமிழ்நாட்டில் அதிகப்படுத்துவது அப்படிங்கிற வேலைக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே ரேஷனுங்கிறது அதே திட்டம் தான். எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் வட இந்தியர்களை கூத்துவது அந்த திட்டம் தான். நம்ம நெய்வேலியில் அந்த போராட்டம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நிலத்தை கொடுத்த பாவம் ஒடுக்கப்பட்ட வன்னியர்களோ ஆதி திராவிடர்களோ அங்கே கிடையாது, முழுக்க முழுக்க வட இந்தியர்கள் இருக்காங்கங்கிற குற்றச்சாட்டு இப்போதையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பெல்லு திருச்சி பெல்லு அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பொன்மனை இந்த இது ட்ரெயினில் அந்த இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்குது. இதை நாடாளுமன்றத்தில் அவ்வப்போது தமிழச்சி தங்கப்பாண்டியன் எழுப்பியிருக்கிறாங்க, சு வெங்கடேசன் அவர்கள் எழுப்பியிருக்கிறாங்க, பல்வேறு திராவிட கட்சிகள் உணர்வாளர்கள் தமிழ் தேசிய அமைப்புகள் அவ்வப்போது இதை பிரச்சனையை அனுப்புகிறாங்க. பொதுமக்கள் இப்போ பிரச்சனையை அனுப்பியிருக்காங்க. இதன் இந்த பிரச்சனையை தயவு செய்து உடனடியாக களைங்க. இதை தான் ஜீவாட்டுடைய கோரிக்கை வைப்பது. இங்கே அதிகார மையத்தில் பிற மாநிலத்தவர் குறிப்பாக வட இந்தியர்கள் இருப்பது, இங்கே இருக்கக்கூடிய தமிழர் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில், அஞ்சலக அலுவலகங்களில், வங்கி பணிகளில், ரயில்வே இடங்களில், டிக்கெட் கொடுக்குற இடத்தில், கவுண்டர் கொடுக்குற இடத்தில், தமிழை பேசக்கூடிய கம்யூனிகேஷன் தொடர்பான இடங்களில் முழுக்க நீங்கள் இன்னொரு லாங்குவேஜ்காரனை வச்சுக்கிட்டு அவன் லாங்குவேஜை படிச்சுட்டு வான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இது எங்கே போய் முடியுது? இதுக்கு தான் தந்தை பெரியார் பாடுபட்டாதா? இதுக்கு தான் அறிஞர் அண்ணா ஆரியமாயை பணத்தோட்டம் இதெல்லாம் எழுதினாரா? அறிஞர் அண்ணாவுடைய பணத்தோட்டம் என்னது?
கலைஞர் பேசின வடவர் எதிர்ப்பு என்னாச்சு? ஸோ அந்த அரசியலில் இருந்து நாம் அதன் தொடர்ச்சியாக இன்று அடுத்த கட்டத்தை நோக்கி போனோம். வலதுசாரிகளும் இந்துத்துவவாதிகளும் தமிழ்நாட்டை எப்படி நுழையலாம், எப்படி கேப்சர் பண்ணுறாங்கிறதுல வேறு வேறு வகையில் வச்சுருக்கு. நீங்கள் ஏதோ எலெக்ஷன் ரீதியாக மட்டும்தான் அவங்க வராங்க, பிஜேபி இங்கே பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், பொருளாதார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக, இந்துத்துவ மத பண்டிகைகளை கொண்டாட்டங்கள் வாயிலாக, ஹோலி பண்டிகைன்னு வட இந்திய கலாச்சாரம், பொருளாதாரம், உணவுன்னு எல்லாத்துலேயும் நுட்பமாக உள்ளே இறங்குறாங்க. தொழில்கள், அடிமான தொழிலிருந்து ஹையஸ்ட் பதவி வரையும் எப்படி உள்ளே வர வைக்கலாம், பாஸோ ஃபெயிலோ வட இந்தியர்களை உள்ளே வர வைக்கிறதுக்கு எப்படி, வட இந்தியாவில் நடக்கிற எக்ஸாம்பிளாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழை படிக்கிறது பார்த்தா மிரண்டுருவீங்க. இவனுடைய அறிவு உழைப்புக்கு பாதி கூட வர முடியாமல் எப்படியாவது திருமணம் பண்ணி நடக்கிற விஷயங்கள்லாம் பீகார்லேயும் வட இந்தியாவில் தான் நடக்குது. அது நீட்டாக இருந்தாலும், என்ன மாதிரியான தேர்வுகளாக இருந்தாலும், அப்போ ஒழுக்கமாக ஒழுங்காக படித்து தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டு வர தமிழர்களின் இடத்தை இவர்கள் நிரப்புகிறார்கள். தமிழர்கள் இங்கே ரெண்டு விதமாக பாதிக்கப்படுறான், அவனுக்கான இடம் போகுது. இன்னொன்று, தமிழை நுகர்வோராக இருக்கிறான் பாருங்கள், நுகர்வோராக இருந்தும் பாதிக்கப்படுறான், அவனுக்கான இடம் போகுது, வேலைவாய்ப்பு போகுதுங்கிறது இன்னொரு பக்கம். இன்னொரு புறம் அவன் ஒரு நுகர்வோராக இருந்து மிகப்பெரிய பாதிப்பை அடைகிறான். இந்த நிலை நீடிச்சிச்சுன்னா என்ன மாதிரியான சூழல் இங்கே வருங்கிறதே தெரியல. இது மற்ற எல்லா மாநிலத்திலும் கூட தமிழ்நாட்டில் தான் அதிகம் நடக்குது. காரணம், தமிழ்நாடு நல்லா இருக்குது, செழிப்பாக இருக்குது, எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு வழங்குற இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஒரு காரணமாக இருந்தாலும் தமிழ்நாட்டை அவர்கள் குறி வைக்கிறார்கள். அண்ணா யூனிவர்சிட்டியை குறி வச்சாங்களா? யூடபிள்யூஎஸ்ஐ எப்படியாவது கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? எப்படியாவது இங்கே உள்ள 50% இடஒதுக்கீடு ஒழிக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா? இதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கணும். இதை வெறும் மீம்ஸாகவும் இப்படி செய்தியில் வர ஆதங்கமாகவும் காட்டும் முழிக்காமல் இதை எப்படி நம்ம மாநிலத்தை பாதுகாப்பது, அடுத்த கட்ட தலைமுறைக்கு தமிழர்களுக்கு இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டாக தரப்போகிறோமா, பாதி வடநாடு மிக்ஸ் பண்ணி பானிபூரியில் தண்ணி கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி தரப்போகிறோமா, சேவாபுரியாக தரப்போகிறோமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இது மாதிரியான வீடியோக்களை, காணொலியில் இந்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக பரப்புங்க. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஆப்ரேஷன் லோட்டஸ்ங்கிறது இப்படி தான் வரப்போகுது. எலெக்ஷன் ரீதியில் அவங்களால ஜெயிச்சு வர முடியாது. ஆகவே இந்த மாதிரியான வழிகள் மூலமாகத்தான் பாஜக தங்களுடைய இந்துத்துவ கருத்தியலை, இந்தி திணிக்கின்ற ஒற்றை மொழி கலாச்சாரத்தை, ஒரே நாடு ஒரே ரேஷன் போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி தான் எல்லாத்தையும் கொண்டு வர போகிறாங்க. எச்சரிக்கையாக இருங்க. இந்த அரசியல் விழிப்புணர்வு பகிரணும். பொதுமக்கள் வாயிலே வயிற்றிலே அடிச்சுக்கிறான், அவன் போஸ்ட் ஆஃபீஸை அவன் பயன்படுத்த முடியல, அவன் பேங்க் அவங்க ஊரில் இருக்க பேங்க்கால் அவன் பயன்படுத்த முடியல, அங்கே அவன் வெளியேற்றப்படுகிறான், அவன் ஏதோ அங்கே குற்ற உணர்ச்சியாக பார்க்கப்படுறான். நான் சொல்கிறது எல்லாம் உண்மைங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரயில்வே ஸ்டேஷனில் நடந்ததை எம்பியே பேசியிருக்காரு. ரயில்வே ஸ்டேஷனில் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த, அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த, அந்த தமிழ் தெரிந்த ஒருத்தன் தான் அங்கே இருக்கணும். டிக்கெட்டு நான் சென்னைக்குன்னு கேட்கும் போது கேவோன்னு கேட்கக்கூடாது. அவன் என்ன சார், எந்த சார், பாண்டியனா, கொல்லமான்னு அவன் கேட்கணும். திருப்பி என்ற தமிழில் உரையாடணும். இப்படிலாம் இருந்தால் தான் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும், தமிழர்கள் இயல்பாக தங்களுடைய இயல்பான பணிகளில் நகர முடியும், நுகர முடியும், எல்லாம் பண்ண முடியும். அது இல்லாமல் தமிழர்களை தனிமைப்படுத்துகிற, சொந்த மாநிலத்தில் இரண்டாந்தர குடிகளாக்கக்கூடிய வேலையை தடுக்க வேண்டிய பொறுப்பு என்னை போன்ற ஊடகவியலாளர்களுக்கும் இருக்குது, உங்களை போன்றவர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். பிற ஊடக நண்பர்களும் தயவுசெய்து இந்த பிரச்சனையுடைய ஆழம் அறிந்து இதை மக்களிடம் கொண்டு சேருங்க. அரசின் கவனத்துக்கு இது கொண்டு போங்க. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.